இது வெறும் வீடு இல்ல அண்ணாமல, அவர் கட்டின கோயில் பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொரு தூண்லையும் அவர் என்ன வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு. என்ன நஷ்டம் வேணுமோ கொடு. எங்க அப்பாவோட உழைப்பாலையும் வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவான அந்த அன்பு கோயிலை இடிச்சு தள்ளிட்டே அதை திருப்பி கொடு. அவர் வாழ்ந்த இடத்துல அவர் நினைவோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க நிம்மதியை கெடுத்துட்டே அதை திருப்பி கொடு. கொடுக்க முடியாது, அவனால முடியாது. நீ அந்த வீட்டை மட்டும் எடுக்கலடா, ஒரு உண்மையான நண்பவும் மேல வச்சிருந்த தட்பை அடிச்ச, ஒரு அன்பு தாயும் மேல வச்சிருந்த பாசத்தை அடிச்ச, ஒரு ஆசை தங்கச்சியும் மேல வச்சிருந்த அன்பை அடிச்ச. இதுக்கெல்லாம் நஷ்டம் கொடுக்க முடியுமா அவனால? நீ இவ்வளவு பேசு, நூறு பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவை கை நீட்டி கண்ணத்துல அடிச்சு, அதுல இந்த வீட்டு மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. அது உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? நான் உங்க அப்பாவோட கண்ணத்துல தான் அடிச்சேன், நீ எங்க வாழ்க்கையில அடிச்சுட்டியா? யாரு யாரியா? நீ என்ன பெரிய ராஜபுரம் பரியா? அப்பா என்ன பெரிய சுல்தானா? ஏதோ தாஜ்மஹால கட்டிட்டா அதை என் மாமன் இடிச்சுட்டான் சொன்ன வரைய தீப்பொட்டி மாதிரி இவ்வளவு வீடு இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிற திமிரில என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பம் ஆயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னோட பணம் பேர் போக அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்கு மாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வெறிய ஒளிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. வக்கீல் சார், அசோக் ஹோட்டல் கட்டி இருக்கிறது அண்ணாமலையோட இடத்துல. போனா போறோம் கொண்டு பா குறிப்பாசங்க. ஆனா மீதி இருக்கிற நிலத்துல பாதி நிலத்தை வித்துட்டு அதுல வர்ற பணத்துல வீட்டு இடிச்ச அதே இடத்துல அவனுங்க மாதிரியே நாங்க ஒரு ஹோட்டல் கட்டணும். இடத்த விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன அண்ணாமல? எல்லாம் சரிப்பா, ஆனா நிலத்தை விக்க முடியாத. என்ன சொல்றீங்க அண்ணாமல? நீ எல்லா நிலத்தையும் அசோக்குக்கு வித்துட்டதா கிரிய பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. பத்திரத்தோட காப்பி இதை நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே சார், அண்ணாமலை அவனுங்களுக்கு எந்த இடத்தையும் விக்கல சார். அவனுங்க மோசம் பண்ணிட்டானுங்க சார். சார், அவனுங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு நியாயத்தை கேளுங்க சார். ஒண்ணுமே கேட்க முடியாதுப்பா. அண்ணாமலை வெத்தி பேப்பர்ல கை நாட்டு போட்டதை வச்சு அவங்க தங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டாங்க. நாம எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது. அது எப்படி சார்? வக்கீல் சார், ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பா.
இது அந்த திருவண்ணாமலை சிவ மேல சத்தியம். வர வாடா பஞ்சு. சித்திப்பா. டேய் பஞ்சு, என்னடா இது? எங்க வீட்டுக்கு போகாம உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அவரே ஸ்டேஷனுக்கு வரல. அண்ணா எங்க? சித்தி நீங்க உள்ள போங்க, அண்ணாமலை உள்ளதான் இருக்கு, நீங்க போங்க. என்னடி சொல்றான் இவன்? நீங்க போங்க, ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன், போங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னங்க உடம்பு சரியில்லையா? என்னன்னா நல்லதா இருக்க, நீங்க கழிச்சு போய் வந்திருக்கீங்க, குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம். அது இருக்கட்டும், இப்பயே நம்ம வீட்டுக்கு போகாம பஞ்சாச்சரம் வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து வீடு கொஞ்சம் ரிப்பேர்மா? ரிப்பேரா? என்னப்பா நல்லதான பிறந்தது வீடு? இல்லம்மா மழைகால வருதுல்ல, அதான் கொஞ்சம் கூடல மாத்த சொல்லிருக்க. ஆமா மழை பெஞ்சா மட்டும் லேசா கொஞ்சம் அங்கங்க ஒழுகும், கூரைய மட்டும் ரிப்பேர் பண்ணுங்கப்பா, செவுத்த ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு எப்பாவது மனசு கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டு செவுத்துலதாப்பா தலசாச்சு உட்கார்ந்துருப்பேன். உங்க அப்பாவே வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மனசுக்கு தெம்பா இருக்கும்ப்பா. அதனாலதான் சொல்றேன், ரிப்பேர்னு சொல்லி எவனாவது கடப்பார கடப்பார வச்சு செவுத்த ஊத்த நோண்டிட போறான், பக்கத்திலே இருந்து பத்திரமா பாத்துக்க. ஆமா இத பாரு, நம்ம குலதெய்வம் கோயில்ல எல்லாரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன், இத கொண்டு போய் அசோக்கும் கொடுக்கணுப்பா. பிரசாதம் கொடுக்க போறீங்களா? கொடுங்க, போய் கொடுங்க. அண்ணாமலை கிட்ட வெற்றி பேப்பர்ல கையெழுத்தை வாங்கிட்டு நிலத்தையும் மோசம் பண்ணிட்டு வீட்டையும் வச்சு தரமட்டமாக்குற பாவிகளுக்கு முதல்ல போய் கொடுங்க பிரசாதத்தை. என்னடா சொன்ன, என்னடா சொன்ன, என்னடா சொல்ற? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? அப்பா அண்ணாமலை வீட்டை இடிச்சுட்டாங்களா? வீட்டை இடிச்சுட்டாங்களா அப்பா? ஐயோ என் வீடு இல்லையா அப்பா? உங்க அப்பா கட்ட கோயில் எனக்கு இல்லாமே போயிடுச்சாப்பா. அப்பா வீடே இல்லையாப்பா. யாரா இடிச்சான்னு சொன்னேன்? அசோகா இருக்காதுடா. ஏன் அசோகா அப்படி செஞ்சிருக்க மாட்டான், எனக்கு தெரியும்டா. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறப்பா. நான் கேட்டு வந்துடுறேன். இழுகுமா, இனிமே நீங்க யாரும் அந்த அசோக் முஞ்சி முடிக்க கூடாது. ஏப்பா அப்படி சொல்ற? இத பாருங்கம்மா, இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க, ஒண்ணு இந்த அண்ணாமலை, இன்னொன்னு அந்த அசோக். இனிமே உங்களுக்கு ஒரே பிள்ளைதான் இருக்கா, அது இந்த அண்ணாமலையா இல்ல இந்த அசோகா, நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க.